கால்டன் சமுத்திரா பீச் சைட்ல மகாபலிபுரத்துல இருக்கிற ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஹோட்டல். கிட்டத்தட்ட 10 ஏக்கர்ல ஒரு பேலஸ், 100 ரூம்ஸ் இருக்கிற இந்த ஹோட்டல்ல எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இந்த பில்டிங்கா இருக்கட்டும், இருக்கிற ஃபுட்டா இருக்கட்டும், இருக்கிற குசினா இருக்கட்டும், ஒன் நாட்ச் அப். சோ கம் அண்ட் என்ஜாய். விபிடேஸோடைய கேசரோல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சமைச்சு முடிச்சு டேபிளில் வச்சுட்டிங்கன்னா கம்மினா கம்மி ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா சூடு ரிட்டைன் ஆகும். இது வந்து 2 சைஸில் வரும். இந்த கேசரோல் ஒன்று வந்து 1 லிட்டர், ஒன்று வந்து 2 லிட்டர், அப்ராக்சிமேட்லி 900 ml, 1.9 லிட்டர், அது மாதிரி. அது கூடவே விபிடேஸோடைய மசாலா டப்பா கம்ப்ளீட்லி பிராஸ் உங்களுக்காக ஃப்ரம் த ஸ்டேபிள் ஆஃப் விபிடேஸ். வாங்குங்க, சமைங்க, ஜமாயிங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட் இதயம் தர சமையல். பவர்ட் பை இதயம், பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட், அண்ட் விபிடேஸ். ஹியூமன் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பேலன்ஸ் டயட். ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸு, ஃபேட்டு, இதெல்லாம் வந்து கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் நம்ம உடம்புல சேரணும். வெஜிடேரியன்ஸுக்கு வந்து யூஸ்வலாக வந்து ப்ரோட்டீனுடைய இன்டேக் வந்து எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கிராம்ஸ், 8 to 10 grams இன் அ டே தேவைப்பட்டோன்னா நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக செய்கிறது. எதுலலாம் ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்டில்ஸில் இருக்குது, சன்னாவில் இருக்குது, இது மாதிரி ரொம்ப சில விஷயத்தில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குது. சோயா, இந்த சோயா சங்க்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நச்சு நச்சுன்னு இருந்தாலும் இதில் ஹை இன் ப்ரோட்டீன். இந்த சோயாவில் வந்து இந்த சோயா சங்க்ஸில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த சோயா சங்க்ஸை வச்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நார்த் இண்டியன் டிஷ் ஒன்று பண்ண போகிறேன், சோயா டிக்கா மசாலா. இந்த சோயா டிக்கா பண்ணுறதுக்கு முதல்ல இந்த சோயா வந்து பேக்கெட்டில் வருங்க, சோயா சங்க்ஸ் பேக்கெட்டில் வரும். ஒரு மணி நேரம் இந்த தண்ணியில் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கேன். தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், பேக்கெட்லேருந்து உடச்சி போட்டு அந்த ஊற வச்ச தண்ணியெலாம் கொட்டிட்டு கொதிக்கிற தண்ணி அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த ஊற வச்ச சோயாவை போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபுல்லாக புழிஞ்சிட்டேன், இந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இது மாதிரி சோயா சங்க்ஸ், பாயில் ஆன சோயா சங்க்ஸ் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பாயில் ஆயின சோயா சங்க்ஸை தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையும் இது மாதிரி புழிஞ்சி ஒரு போலில் போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்டி ரெசிபி. இது வந்து எனி டைப் ஆஃப் பிரெட், நான், ரோட்டி, குல்ச்சா, சப்பாத்தி, பூரி, இது மாதிரி எந்த மாதிரி இந்தியன் பிரெட்டுக்கும் இது ரொம்ப நல்லா போகும். இதை வந்து பசங்களுக்கு பிரெட்டுக்கு நடுவில் வச்சு கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். இது வந்து என்ன பியூட்டினா, இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒன்றும் கெட்டு போகாது. ஸோ இட் பி நைஸ். ஸோ இந்த பன் இதை பாருங்கள், இங்கே சோயா சங்க்ஸை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இங்கே திக்கு தயிர், நல்லா திக்காக இருக்கணும் தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது கூட மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 2 ஸ்பூன். இப்போது சில மசாலாலாம் போட போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது வந்து சட்டையாக இருக்குது, ஃபுல்லாக கோபுரம் மாதிரி எடுக்கல, சட்டையாக 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். அது கூட இங்கே இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன், ஹோம்மேடு. இது வந்து 1-2 டீஸ்பூன், நல்ல கோபுரம் மாதிரி 2 டீஸ்பூன். இந்த சோயா சங்க்கு தேவையான உப்பு இதை போட்டுட்டு இங்கே கடலை மாவு வச்சுருக்கேன், அதுக்கு 1 ஸ்பூன் போட்டு இங்கே சைடில் ரெடியாக இருக்கட்டும். முதல்ல போட்ட இந்த மசாலா, இந்த தயிர், இது எல்லாத்தையுமே இந்த சோயா சங்க் கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே இருக்கட்டும். இதை பாருங்கள், வெங்காயத்தை இது மாதிரி இது பாருங்கள், ஒரு பாதியாக வெட்டினா அந்த பாதியை நீட்டுக்காக, ஒரு பாதி அந்த பாதியை 1, 2, 3 பீஸ் ஆகிடும். 1 வெங்காயம், அதே மாதிரி நல்ல ஒரு பழுத்த தக்காளி இப்படி வெட்டி, இதுக்கு நடுவில் இருக்கிற பல்ப்பு இருக்குல்ல, இந்த பல்ப்பு இப்படி எடுத்து வச்சுருங்க, நம்ம அப்புறமா கிரேவி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை இதை பாருங்கள், சும்மா 4 போட்டதை மறுபடியும் 2 போடுறோம், அவ்வளோதான். அது கூடயே 1/2 கேப்சிகம்,
கொடமுளகா இந்த உள்ளே இருக்கிற வெதை பகுதி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் ஒன்று ரெண்டு ஒரு ஸ்லைஸ் கேப்சிகம்ல 9 பீஸ் வரும் போட்டிங்களா. இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கோபுரம் மாதிரி 1 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் கசூரி மேத்தி. இந்த கசூரி மேத்தி கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க ஃப்ளேவருக்கு. போட்டுட்டு இவனுங்களை எல்லாரையும் பிரித்து விடுங்க. இந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றா ஒட்டின்னு இருப்பான். அவன் நல்லா அந்த மசாலாவில் ஊறுறதுக்காக ரெண்டு கையும் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி பிரித்து விட்ருங்க. பிரித்து விட்டுட்டு இவனை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து சோயா டிக்காவுடைய மேரினேஷன். இந்த மேரினேஷன் ரெடி ஆச்சுன்னா பாதி விஷயம் ரெடியான மாதிரி. அவ்வளோ ஒன்றும் வேலை இல்லை, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதை வந்து குக் பண்ண போகிறோம், அப்புறம் ஒரு கிரேவியில் போட்டு இறக்க போகிறோம். மேட்ரு ஓவர். இதை இந்த கடலை மாவு போட்டு இந்த கேப்சிகம், தக்காளி, சோயா சங்க்ஸ், வெங்காயம், கசூரி மேத்தி எல்லாம் ஒன்றா நல்லா மேரினேட் ஆகணும். இதனால் மேரினேட் பண்ணி கரெக்டாக ஒரு கால் மணி நேரத்துக்கு இவனை சைடில் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக உட்கார வச்சுருங்க. இவன் பாட்டுக்கு இங்கே இருக்கட்டும். நல்லா ஒரு 15 நிமிஷம் அவன் மேரினேட் ஆகிட்டான். இப்போது நான் இங்கே வந்து உருளியில் செய்கிறேன், நம்ம விபிடிஎஸ் உருளியில் செய்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரம், அதாவது கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரமாக இருந்தால் அந்த சோயா சங்க்கு வெங்காயம் எல்லாம் வந்து அகலமாக கொஞ்சம் பிரிஞ்சு நல்லா குக் ஆகும். அதனால் ஒரு கடாய மாதிரி இருந்ததுன்னா அது அங்கங்கே குக் ஆகாமல் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட உருளி இருந்தால் உருளியில் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா அகலமான ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பண்ணுங்கள். எதுவுமே இல்லைனா கடாயில் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே. இந்த உருளி அடுப்பில் வச்சு சூடான பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், மந்த்ரா கடலை எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் சூடான உடனே இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த தக்காளி, கேப்சிகம், வெங்காயம், சோயா சங்க்ஸ் எல்லோரும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இது பாருங்கள், இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி அடியிலேருந்து இப்படி இப்படி திருப்பி விடலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் பொறுமையாக இவனை எல்லா சைட்லும் அந்த மேரினேஷன் நல்லா குக் ஆகிற மாதிரி இவனை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அடியில் ஒட்டின்னு இருக்கிறத இதை எடுத்து விடுங்க. ஏன்னா அதுதான் வந்து அந்த ரோஸ்டட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும் தயிர் இருக்கிறதுனால. இதோட மேஜிக்கே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இவன் டிக்கா மாதிரி க்ளீனாக வருவான். ஹை ஃப்ளேமில் வச்சு என்ன மாதிரி அவசரம் கொடுக்குற மாதிரி குக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது, அடி பிடிச்சிடும். இல்லை இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர், இந்த கடலை மாவுலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கீழே வந்து செட்டில் ஆகும். அந்த செட்டில் ஆனது சும்மா 2 நிமிஷத்துக்கு ஒரு இது மாதிரி இருக்குது. இது மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அது வந்து அந்த ரோஸ்டட் பார்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சோயா சங்க்ஸ் உடையாமல் இருக்கணும். அதே மாதிரி எல்லா சைடும் குக் ஆகணுன்றதுக்காக தான் நான் அகலமான பாத்திரம் எடுத்து சொன்னேன். இல்லைனா அந்த நீங்கள் பெரட்டுற பெரட்டில் இது மாதிரி சுரண்டுற சுரண்டில் சோயா சங்க்ஸ் எல்லாம் பீஸ் பீஸாக போயிடும். எஸ் வந்து கொண்டே இருக்கிறான். பாருங்கள், இந்த தக்காளி, இந்த வெங்காயம், இந்த கேப்சிகம், நம்ம போட்ட மசாலா, அந்த சோயா, அந்த ரோஸ்ட் ஆகி பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. இப்போது அந்த மேரினேஷனில் இருக்கிற அந்த மஸ்டர்ட் ஆயில், அந்த சால்ட்டு, இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஒரு ட்ரை டிஷ்ஷாக கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சுட்டு இதில் பாதி எடுத்து வச்சுட்டு ஸ்டார்டர் மாதிரி கொடுத்துருங்க, சோயா டிக்கா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு மசாலாவில் போட்டு சோயா டிக்கா மசாலா நாளைக்கு கொடுத்துருங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் அது மாதிரி ஆகிடும் அப்புறமா, அவ்வளோதாங்க. ஓகே, வெல் டன், நல்லா குக் ஆகிடுச்சு. இதை இங்கே சைடில் இறக்கி வச்சிடலாம். இவன் பாட்டுக்கு இங்கே இருக்கட்டும். பிரம்மாள் இருக்கான் பாருங்கள், ஹீரோ கடாய். அவனை அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலை எண்ணெய், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இந்த சூடான ஆயிலில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கு அதை போட்டிருக்கேன்,
இது நல்லா கோல்டன் கலர் கலர் வரணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ இந்த கிரேவி பண்ணிகிட்ருக்கோம். இந்த சோயா டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த சோயா டிக்காவில் ஒரு ஒரு மசாலாவில் பண்ணி மசாலா செஞ்சு அதில் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த சோயா டிக்கா மசாலா முழுசாக நீங்கள் வந்து அந்த சப்பாத்தி ரோட்டிக்கு சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்டார்டர் மாதிரி சர்வ் பண்ணலாம். இந்த வெங்காயம் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா குக் ஆகட்டும். அந்த டைமில் சும்மா ஒரு ரெண்டு தக்காளி இது மாதிரி ஃபைன் க்யூப்ஸாக வெட்டிங்க, சாரி சாப்ட் டொமேட்டோ க்யூப்ஸ் இல்லை சாப்டாக வெட்டிங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே வெட்டி வச்சுருக்கிற இந்த ரெண்டு தக்காளியை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனை தாண்டி கொஞ்சம் ப்ரௌன் ஆகணுங்க. அப்போ தான் வந்து அந்த நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அந்த ஸ்வீட்னஸ் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிக்கா மசாலாவுக்கு இந்த மசாலா நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கோபுரம் மாதிரி ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், கோபுரம் மாதிரி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், வெகி மிர்ச் பவுடர் இதை போட்டுட்டு இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். மசாலா நல்லா கலக்கி விட்ட பிறகு ஒரு அரை டம்ளர் தண்ணி. நான் இங்கே வந்து ஒரு 200 கிராம் சோயா சங்க்ஸ் 200 கிராம் சோயா சங்க் வச்சு தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு அந்த அதுக்கான டிக்கா மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே அந்த 200 கிராம் சோயா சங்க்குக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதுக்கு வேண்டிய மசாலா நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 4 பேருக்கு சப்பாத்தி ரோட்டி பூரி அது கூட சாப்பிட்றதுக்கு போதுமானது. ஒரு மீல் பீரியட் 4 பேர் சாப்பிட்லாம். இந்த மசாலா வந்து அந்த டொமேட்டோ ஆனியன் கூட சேர்ந்து நல்லா குக் ஆகணும். அந்த ரா ஸ்மெல் மிளகாத்தூளோட தனியாத்தூடைய தனியாத்தூளோட மஞ்சத்தூளோடைய ரா ஸ்மெல் வந்து இதை குக் பண்ண போய் அந்த மசாலாவோட அரோமா வெளிவர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த தக்காளி கூட நல்லா மேஷ் ஆகி குக் ஆகும். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். நல்லா குக் ஆகிடுச்சான்னு எப்படி தெரியும்னா, ஒன்று முதல்ல போட்ட ஆயில் சைடில் வர ஆரம்பிக்கும். அப்படி அதுக்கப்புறமா அதே சைடில் பார்த்தீங்கன்னா தக்காளி கூட நல்லா வெந்து மேஷ் ஆகிருக்கும். தக்காளி வந்து முழு முழு பீஸாக கிடைக்கக்கூடாது சாப்பிடும்போது ஆனளவுக்கு. இது கிட்டத்தட்ட 50% அந்த மசாலா குக் ஆகிடுச்சு. இந்த 50% குக் ஆன ஸ்டேஜில் நான் இங்கே முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா, கரெக்டாக 10 நம்பர் முந்திரி பருப்பு. நான் இப்போ சொன்ன அந்த 200 கிராம் சோயாவுக்கு 10 நம்பர் முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு 10 நம்பர். அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுங்க. 10 முந்திரி பருப்பு அரைச்சி வச்சு அந்த முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்புடைய பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. முந்திரி பருப்பு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியை ஊற்றிடுங்க. ஏன்னா முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து திக்கனிங் ஏஜென்ட்டு, திக்காயிடும். அதனால் நல்லா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கலர் லைட் ஆரஞ்சிஷ் ரெட்டு கலரில் ஆகிடும் அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்னால. அந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து இதை எக்ஸாக்டாக 6-8 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். 6-8 நிமிஷம் இது கொதிக்கணும். ஸோ அந்த 6-8 நிமிஷம் கொதிக்கும் போது இது அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து முந்திரி பருப்பு பேஸ்ட் நல்லா குக் ஆகி திக்காயிடும். ஸோ ஒரு 6-8 மினிட்ஸ் இதை குக் பண்ணிட்டு மீண்டும் சந்திப்போம். ஓகே, இப்போ கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின ஆயில் வந்து சைடில் வெளியே வந்துருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த சோயா டிக்காவை போட போகிறோம். இந்த சோயா டிக்கா என்னென்னா, நீங்கள் வந்து இப்படி கடாயிலெல்லாம் பாத்திரத்தில் போட்டு குக் பண்ண முடியாட்டி, உங்ககிட்ட ஓடிஜி இருந்ததுன்னா அவன் டோஸ்டர் கிரில்லர் இருக்குல்ல, நீங்கள் பீஸாலாம் பண்ணுவீங்க ஓடிஜின்னு வாங்க. அந்த ஓடிஜி இருந்தால் இதை மேரினேட் பண்ணதை ஒரு ட்ரேல போட்டு 250 டிகிரியில் ஒரு 12 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா இது மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அப்படி கூட பண்ணலாம். மேலே கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க, சூப்பராக வரும், அப்படியே டிக்கா மாதிரியே வரும். ஓகே, இந்த ஸ்டேஜில் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களுக்கு, இவன் வந்து என் பயங்கர க்ளோஸ் ஜிகிரி தோஸ்தியான், இவன் இல்லாமல் என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் வர்றதுக்காக
நான் இங்கே பாரி சுகர் போடுறேன், நீங்கள் எந்த சுகர் வேணால் யூஸ் பண்ணலாம், சர்க்கரை கொஞ்சம் உண்டு வேணும்னா. அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் பிடிக்கிறவங்க போடுங்க. என்னையா எல்லாத்துக்கும் சீனியர் கொட்டுறான்னு சொல்லாதீங்க, வேணாட்டி போடாதீங்க. எனக்கு என்ன எனக்கு பிடிக்கும் நான் போடுறேன், மூணு பிடிக்காட்டி நீங்கள் போடாதீங்க. ஓகே அவ்வளோதாங்க. பியூட்டிஃபுல், இந்த கிரேவி இஸ் ரெடி. இப்போது இந்த டிக்கா மசாலா இருக்கு இல்லைங்களா, கிரேவி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் இதை நான் சைடில் எடுத்து வச்சிடுறேன். இதை நான் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கிரேவியை இந்த மசாலாவில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சோயா டிக்காவை கொட்டுறோம். கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி சும்மா இப்படி இப்படிக்காக வருதுப்பா அப்படிக்காக வருதுப்பா லபலபா அவ்வளோதான். மிக்சிங் அதை குக் பண்ணாதீங்க, ஏன்னா அதோடைய தனித்தன்மை இருக்கிற அந்த டேஸ்ட்டு போயிடும், இந்த கிரேவியோட டேஸ்ட்டை இழுத்துக்கும். அதனால் அந்த மசாலாவில் அதை போட்டுட்டு இது மாதிரி வச்சுட்டு ஃபைனலாக அவ்வளோதான். கொத்தமல்லி மேலே போட்டுட்டு இவனை ஒரு போலில் இது மாதிரி எடுத்துன்னு போய் உங்கள் டைனிங் டேபிளில் வச்சிட்டிங்கன்னா, மம்மி உன்னை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எப்படி வேலைக்கு எடுக்கல அப்படின்னு கேட்பாங்க பசங்க. அம்மா சமைச்சா, அப்பா சமைச்சா, ஏன் டேடி நீ இங்கே இன்னும் கஷ்டப்படுற, நீங்கள் ஹோட்டலுக்கு போய்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேன்டாஸ்டிக் சோயா டிக்கா மசாலா, வெரி வெரி பேட் பாய், வெரி வெரி குட் ஃபார் சப்பாத்தி, பூரி, நான், ரோட்டி. நீங்கள் வந்து காஜு புலாவ், பன்னீர் புலாவ், ஆலு புலாவ் அது மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபேன்டாஸ்டிக் சைட் டிஷ். ஒரு ரொம்ப ரொம்ப வெர்சடைல் டிஷ்ஷுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஃபேன்டாஸ்டிக் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷுங்க இது. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பசங்க சாப்பிட்ட பிறகு, பசங்களும் பெரியவங்களும் சாப்பிட்ட பிறகு தெய்வம்சே கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ண வேண்டாம், நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்டியான ஒரு டிஷ், ஒரு ஃபேன்டாஸ்டிக் சோயாட்டிக்கா மசாலா உங்களுக்காக. இதே மாதிரி சமையல் சமையங்க ஜமாங்க.